மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்சிலிருந்து வாசகம் பிரிவு 11 இறை வார்த்தைகள் 28 30 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11:28-30 3-3 வசனங்கள். முத்தான வசனம், சத்தான வசனம், நம்ம அனைவருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் மிக தேவையான வசனத்தை இந்த வழியாக கடவுள் நம்மோடு இந்த வசனத்தின் வழியாக பேசுகிறார். அதாவது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று நம்மை பார்த்து, அவர் எப்படிதான் நம்ம இப்போ இவ்வளோ பெரிய சுமை சுமந்திருக்கோம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சா தெரில. ஏன்னா பார்க்கும்போது பாருங்க, என்னை பார்க்கும்போது நீ பார்க்குறீங்க, நான் ஒரு ரொம்ப வெறும் ஒரு சாதாரணமாக நிற்கிறேன், ஆனால் என் மனதுக்குள்ளே ஒரு பெரிய சுமை இருக்குது. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது மீடுபடுமா, இந்த காரியம் முடிஞ்சிருமா, அந்த காரியம் முடியுமான்னு சொல்லிட்டு ஊறப்பட்ட ஆயிரக்கணக்கான சுமைகள் என்னுடைய இதயத்தை இருக்கிறது. அப்போது இயேசு சொல்கிறாருன்னா, இயேசுக்கு முதல்ல இயேசுடைய மனநிலை புரிஞ்சுக்கொள்வோம். இயேசுக்கு இந்த சுமையோடு வாழ்வதே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது யாராக இருந்தாலும், அவரை ஏற்றுக்கொண்டவங்களாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு சுமையோடு வாழ்வது பிடிக்காது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொண்டு உங்கள் சுமைகளை இறக்கி வைத்து விடுங்கள் என்று அழகான நற்செய்தி வழியாக நம்ம கொடுக்குறார். இப்போ அப்படின்னா, அப்போ இந்த பெரும் சுமை என்றால் என்ன, அப்போ இந்த சுமை சுமக்கிறது என்றால் என்ன, இந்த சுமையை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, காணக்கூடிய ஒரு சுமையை சுமப்பது, என்று காணக்கூடாத உள்ளத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சுமை சுமப்பது. இப்போ உதாரணம் வச்சுக்கலேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிற எல்லா பிள்ளைங்களும் ஒரு சுமையை, ஒரு புத்தகம் மட்டும் ஒரு சுமையாக சுமந்து போகிறாங்க. ஒருவேளை இப்போ புகை வண்டி நிலையம், இல்லாட்டி இந்த ஒரு சில கடைகள், இந்த மாதிரில ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு தூங்கும்போது அந்த பொருளை சுமையோடு தூக்கி கொண்டு போகிறாங்க. இந்த சுமையை வேணால் நம்ம டயர்டானாலோ முடியலனாலோ இறக்கி வச்சுக்கிட்டு இந்த சுமையை ஒரு வேளை அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த சுமையை சுமந்துடலாம். ஆனால் நம்மில் சுமக்க முடியாத இந்த சுமையை கடவுள் அழகாக இருக்கிறாரு. இது என்ன சுமை என்றால், நமது மனக்கவலை, ஏக்கம், ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள், பகை, வெறுப்பு, கடன், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இந்த சுமைகள்லாம் இதயத்திலிருந்து நம்மை அழுத்தி கொண்டு முன்னேறவும் விடாமல், வளரவும் விடாமல், நம்மளை போட்டு அழுத்தி கொண்டு நாளுக்கு நாள் வச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய நோயாக வைத்து நம்மை காலத்துக்கு முன்னாடியே கல்லறைக்கு அனுப்புகிற ஒரு பாக்கியம் பெற்ற இந்த சுமை. இந்த சுமையோடு வாழ்வதே இயேசு விரும்பவில்லை, ஆகவே நம்ம அழைக்கிறார். அப்போ இந்த சுமையை போக்குறதுக்கு வேற வழியே கிடையாதா? வேற வழி இருக்கு. உலகத்துல மருத்துவத்துல ஒரு சிலர், குறிப்பா கவுன்சிலிங், யோகா, அப்புறம் டென்ஷன் ரிலீஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு வந்தானா, ஒரே ஒரு மறைக்க முடியாத உண்மை என்னன்னா, இந்த சுமை போய் இன்னொரு சுமையை சுமந்து வந்துட்டு இருப்போம். அதாவது என்னன்னா, நம்ம நினைச்ச சுமையை இறக்கி வச்சு விட்டு இன்னும் தெரியாத இன்னொரு சுமையை சுமந்துக்கிட்டு இருப்போம். இது நாலடிவில் ஏற்கனவே இருந்ததோட ப்ளஸ் 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 போட்டு இன்னொரு 10+ சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டு, ஐயையோ ஏண்டா இங்கே போனேன்னு சொல்லிட்டு தலையிலையும் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுவதுதான் இந்த உலகத்தில் உள்ள சுமை சுமக்கிறவர்கள். ஆனால் இயேசு அழகாக ஒரு காரியத்தை செய்கிறார், சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சுமை சுகமாய் மாறும் அப்படின்று. சரி, அப்போ இந்த சுமை எப்படி சுகமாக மாறும் அப்படின்னு இயேசு என்ன கற்றுத்தராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப அழகாக நீங்கள் பாருங்கள். உதாரணமாக என்ன சொன்னால், அப்படி என்ன அந்த காரியம்னா, இப்போ பகை என்ற சுமை நம்மகிட்ட உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, இயேசு சொல்லுகிறாரு, உங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். காசு கொடுத்து மெடிசனை வாங்கி சாப்பிட தயார்,
ஆனா இயேசு சொன்ன வாழ்க்கையை நம்ம வாங்க இந்த செயல்படுத்த கஷ்டம் இல்லனா இந்த சுமையில இருந்து நம்ம விட முடியாது. அடுத்து விருப்பு என்ற சுமை இருந்தா நன்மை செய்யுங்கள் என்ற ஒரு வழிகாட்டுதல காட்டுறாரு. சாபம் என்ற சுமை இருந்தா நமக்கு வந்து அதை ஆசி கூறுங்கள் என்று மத்தேயுவின் செய்தி மலை பிரசங்கத்துல இந்த காரியத்தை அழகா தொடரா செய்து வருகிறார். இகழ்ந்து நம்மை பற்றி இகழ்ந்து இல்லாது பொல்லாது பேசுபவர்களுக்கு அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஒரு கண்ணத்தில் அறைபவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு திருப்பி காட்டுங்கள். அவர்களை மீண்டும் அந்த காரியத்தை தீமை செய்யறதுக்குள்ள அவங்க மனம் சலிச்சு போறவர்களுக்கு காட்டுவதற்காக குறிப்பாக மேலுடைய எடுத்துக்கொள்பவர்களுக்கு உங்கள் உள்ள ஆடையும் கொடுத்து விடுங்கள். கேட்பவர்களுக்கு மிக அதிகமாக கொடுங்கள் என்று இயேசு இந்த சுமையை குறைக்க வழிவகைகளை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டு இதை சுருக்கி அழகா செய்தனா பிறர் நமக்கு என்ன செய்யணும்னா நாம நினைக்கிறோமோ அதையே பிறருக்கு செய்தல் என்ற இந்த சுமை போக்கும் இந்த காரியத்தை நம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு நாம் இந்த சுமையை இறக்கி வைத்து விடுவோம். தந்தையரே வா, உமது உன்னத வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மனதில் இருக்கிற அப்பா இறக்க முடியாத எல்லா சுமைகளையும் உமது வார்த்தைப்படியே கடைபிடித்து நான் அப்படியே இறக்கி வைக்கிற அருளை கொடுப்பதற்காக நன்றி. இந்த நல்ல ஒரு போதனையை இயேசு வழியாகளை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இதை நிறைவு செய்து என்னுடைய எல்லா சுமையும் இறக்க வைத்துட்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன முத இலைப்பாறுதலை இந்த வாழ்வின் நாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முது கிருபையும் அருளையும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்தி இந்த ஜபத்தையும் பாதல் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நல்ல ஆண்டவரே, ஆமென்.